ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே வியூவர்ஸ், நம்ம டாபிக் உள்ள போவோம். பொதுவாக இன்றைய தலைமுறையினருக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், ஏன்னா சில விஷயங்கள் சொல்லித்தரதில் நம்ம விட்டு போயிடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறைக்கு தெரியாமல் போன விஷயம் சில பேர்கள் பார்க்க போகிறோம். அதாவது அப்படி என்னடா அந்த தலைமுறைகளுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் இன்றைக்கு அன்றாட டெய்லியும் நம்ம எடுத்துக்கொள்ளும் உணவின் பேரை நம்ம யாருக்கும் தெரியறதில்ல. அதாவது நெல் அப்படிங்கிற ஒரு சொல், அரிசி அப்படிங்கிற சொல் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அந்த நெல் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில பெயர்களால் அழைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த நெல்லின் சில பெயர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு வேறு என்ன பேர் இருக்குது அப்படிங்கிறதான், அந்த நெல்லுக்கு வேறு என்ன பேர் இருக்குது அப்படிங்கிறதா மொத்தத்தில் பார்க்க போகிறோம். முதலாவது நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டுறேன். மொத்தம் 25 பேர்களை கொண்டது இந்த நெல். அதுக்கு வேறு ஒரு பேர்கள்லாம் இருக்குது, சிறப்பான பெயர். அந்த 25 நம்பர் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் காதை கொடுத்து கேட்டுங்க. ஓகே வியூவர்ஸ், ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பூஞ்சாலி அப்படின்னு நெல்லுக்கு இன்னொரு பேர் உண்டு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பூம்பானை, அதாவது பூம்பானை அப்படிங்கிற இரண்டாவது பேர் உண்டு நெல்லுக்கு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா மச்சி அப்படிங்கிறது தான் மூன்றாவது பேர். நான்காவதாக பார்த்தீங்கன்னா முரித்தான் அப்படின்னு அழைக்கக்கூடும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா சொறி குறும்பை அப்படின்னு அழைக்கப்படும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ரசவாணன் அப்படின்னு அழைக்கப்படும். ஏழாவது பார்த்தீங்கன்னா கதலி வாழை அப்படின்னு அழைக்கப்படும். எட்டாவது பார்த்தீங்கன்னா சித்திரக்காளி அப்படின்னு அழைக்கப்படும். ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா வாளான் சிறை மீட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா வாளான் சிறை மீட்டான் அப்படிங்கிறதுக்கு நெல்லின் மறுபேர் உண்டு. அடுத்தது பத்தாவதாக பார்த்தீங்கன்னா மணல்வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. பதினொன்றாவது பார்த்தீங்கன்னா கரும் சூறை அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா மலை முண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிமூணாவது பார்த்தீங்கன்னா பொற்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. பதினாலாவது பார்த்தீங்கன்னா நெடுமுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 பார்த்தீங்கன்னா காடை கழுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 17 பார்த்தீங்கன்னா இரங்கல் மீட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. 18 பார்த்தீங்கன்னா கல்லுண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. 19 பார்த்தீங்கன்னா கருங்குருவை அப்படின்னு சொல்லுவாங்க. 20 பார்த்தீங்கன்னா செந்தாழை அப்படின்னு சொல்லுவாங்க. 21 பார்த்தீங்கன்னா பெரும் வெள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. 22 பார்த்தீங்கன்னா பச்சை அப்படின்னு அழைக்கக்கூடும். 23 பார்த்தீங்கன்னா மூவாள் அப்படின்னு அழைக்கக்கூடும். 24 பார்த்தீங்கன்னா இட்டா மாலை அப்படின்னு அழைக்கக்கூடும். 25 பார்த்தீங்கன்னா கடைசியானது பேர் என்ன பார்த்தீங்கன்னா முண்டான் அப்படிங்கிறது நெல்லின் சிறப்பு பெயர்களாக இருக்குது. மொத்தம் 25 பேர்களால் அழைக்கப்படும் இந்த நெல்லின் சில பெயர்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவையெல்லாம் நாம் முக்குடர் பல்லுல நிறையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறப்பு பெயர்கள்லாம் இந்த தலைமுறைக்கு இது கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடுமுறை நாளில், அதாவது இந்த விடுமுறை நாளாக இருந்தாலும் அதுக்கு சம்பளத்துடன் கூடிய ஒரு சிறப்பு பிளானை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். உதாரணத்துக்கு மே மாதம் பார்த்தீங்கன்னா மே 1-2 பார்த்தீங்கன்னா விடுமுறை அளித்து அதுக்கு சம்பளமும் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு தினத்தை, அதாவது இந்தியாவில் முதன்முறையாக இஎம்எஸ் நம்பூதியார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இஎம்எஸ் நம்பூதியார் தான் அதை என்ன பண்ணுறாருனா, மே தினத்தை முன்னிட்டு மே தினத்தன்று சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை அறிவிக்கிறார். அதுலேருந்து தான் இது ஃபாலோ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1957 அடுத்து மேற்கு வங்க மார்க்சிஸ்ட் அரசாங்கம் என்ன பண்ணுறதுனா 1967 அதே போல் அறிவிக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மூணாவதாக 1970 திமுக முதலமைச்சர் மு கருணாநிதி சம்பளத்துடன் கூடிய விடுமுறையாக அறிவிக்கிறார். 1990 விபி சிங் அப்படிங்கிறவர் அரசு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை நாளாக மத்திய அரசு அறிவிக்குது. இப்படி தான் இந்த விடுமுறை நாட்களில் பார்த்திங்கன்னா சம்பளத்துடன் கூடிய விடுமுறை நாட்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை கொண்டு வராங்க. முதன் முதலாக இஎம்எஸ் நம்பூதியார் தான் இந்த பிளானை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.